ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஸ்வீட் பன்னீர் ஜாமுன் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னீர் செய்யணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் போல் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணிடலாம். ஃபுல் ஃபேட் மில்க் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பன்னீரோட குவான்டிட்டி வந்து அதிகமாக கிடைக்கும். அதனால தான் ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணால் நல்லது. ஸோ இப்போ நல்லா பால் வந்து நல்லா பாயில் ஆச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். லெமன் ஜூஸ் இல்லாட்டி வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறப்ப நான் ஃப்ளேமை கம்மியாக வச்சுருக்கேன். ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னோடய கரண்டியை வந்து ஷேக் பண்ணிகிட்ருக்கேன். ஷேக் பண்ணும்போது நல்லா பால் திரிய ஆரம்பிச்சிருச்சு. கரண்டி வச்சு லைட்டாக ஷேக் பண்ண பார்த்தீங்கன்னா பன்னீர் தனியாக தண்ணி தனியாக கரெக்டாக செப்பரேட் ஆகிடுச்சு. நம்மளோட பன்னீர் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீரை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியிலேருந்து. அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயினருக்கு மேலே ஒரு ஒயிட் கிளாத் வச்சுட்டு அதில் ஸ்ட்ரெயின் பண்ணுறேன். ஒயிட் கிளாத் வந்து ஸ்ட்ரெயினரோட நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டைரெக்டாக பன்னீரை நீங்கள் ஸ்ட்ரெயினரில் ஆட் பண்ணிங்கன்னா மாட்டிடும் பன்னீர், நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியாது. இப்போ ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக எடுத்துடலாம். எல்லா பன்னீரையும் இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஒயிட் கிளாத்தை நல்லா வந்து சுற்றி ஸ்க்வீஸ் பண்ணி விடுறேன். அப்போ தான் வந்து எல்லா தண்ணியும் தனியாகிடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரெயினருக்கு மேலே வச்சிடலாம். ஸோ மிச்சம் இருக்க தண்ணியும் நல்லா வெளில வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5-6 நிமிஷம் கழித்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் திருப்பி நார்மல் வாட்டரை ஆட் பண்ணி பன்னீரை கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். நம்ம இது கழுவுறது எதுக்கு அப்படின்னா, நம்ம லெமன் ஜூஸ் போட்டு தான் நம்ம பாலை தீச்சோம். ஸோ அந்த ஸ்மெல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நார்மல் வாட்டரை வச்சு இதை வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணது பிறகு ஒரு 10-15 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதை பெனைய ஆரம்பிச்சிடலாம். பெனையறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் உள்ளங்கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை செப்பரேட் பண்ணி பெனையறேன். அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல சாஃப்டான மாவு கிடைக்கும். அதை தான் நம்ம பன்னீர் ஜாமுன் செய்யறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் குயிக்காக செய்யறதுக்கு ஈஸியான டெக்னிக் என்ன அப்படின்னா, ஜாரில் இது எல்லா பன்னீரையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டு 2 சுற்று அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக மாவு ரெடி ஆயிரும். ஆல்மோஸ்ட் பன்னீரை நல்லாவே சாஃப்டாக பிணைஞ்சு முடிச்சாச்சு. இது உங்களுக்கு கரெக்டாக தெரியணும் அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பிளேட்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டாது கடைசி நேரத்தில் நம்ம பிணைஞ்சு முடித்தோம் அப்படின்னா. ஸோ இப்போ என்னோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு பன்னீர் ஜாமுன் செய்யறதுக்கு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அடுத்தது நம்ம மாவு பிணைஞ்சு வச்சுருக்கிறதுல 2 டேபிள்ஸ்பூன் போல் ரோஸ் சிரப் ஆட் பண்ணுறேன். இந்த சிரப் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ரோஸ் சிரப் தான். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிணைஞ்சு விட்டு நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகணும். அதனால நல்லாவே பிணைஞ்சிக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறேன். ரோஸ் சிரப் ஆட் பண்ணது பிறகு கலர் அந்தளவுக்கு வரலங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் 2 டிராப் போல் ரோஸ் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ரெடிமேட் ஃபுட் கலரு. ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணது பிறகு என்னோட மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து, ரொம்ப கொஞ்சமாக எடுத்தால் போதும், ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி குக் பண்ணும்போது இன்னும் சைஸ் வந்து அதிகமாகும். அதனால கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபஸ்ட்டு வந்து உருட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணுறேன் சிலிண்டர் ஷேப்பில். ஸோ இதே மாதிரி எல்லா மாவையும் நான் ஷேப் கொடுத்துக்கிறேன். மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையுமே நான் சிலிண்டர் ஷேப்பில் ரோல் பண்ணிவிட்டேன். அடுத்தது இதை குக் பண்ணிட வேண்டியதான். அடுத்தது சுகர் சிரப் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 3 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 3 கப்பு தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா 2 கப்பு போல் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு இனிப்பு கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் 2 கப்பு ஆட் பண்ணது பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணுறது எந்த அளவுக்கு அப்படின்னா, சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆகிற வரையும் பாயில் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆனால் மட்டும் போதும், கம்பி பதம்லாம் இதில் தேவையில்லை. ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால நல்லா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுகரும் கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லாவே டிசால்வ் ஆயிடுச்சு என்னோடய சுகர் எல்லாமே. இப்போ இந்த சுகர் சிரப்புக்கு நம்ம ஃப்ளேவர் கொடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் சிரப் வந்து 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ரோஸ் பெட்டல்ஸும் ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோ மட்டும் இதில் நான் லைட்டாக மிஸ் பண்ணிட்டேன், ரோஸ் சிரப் ஆட் பண்ணுறது. ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணது பிறகு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வரையும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா பன்னீரோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் இதை தான் வந்து முன்னாடியே சொன்னேன். அதனால தான் நம்ம கொஞ்சம் சின்னதாகவே ஊட்டி வச்சுக்கணும். இப்போ குக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக 10 minutes ஆச்சு. 10 minutes கழிச்சு நான் லிட்டை ஓப்பன் பண்ணுறேன். நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ திருப்பியும் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வரை குக் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வரையும் குக் பண்ணது பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஆறட்டும். ஆறுனது பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா 1 hour போல் நான் வச்சுருந்தேன். ஸோ நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான பன்னீர் ஜாமுன் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. பவுலில் பன்னீர் ஜாமுன் சில்லுன்னு ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா பிஸ்தா வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் நான் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். சில்லுன்னு பன்னீர் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.